அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இடுக்கண் அழியாமை என்ற குறளிலிருந்து 623 குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே இடுக்கண் என்றால் துன்பம், துன்பத்திற்கு நாம் துவண்டு விடக்கூடாது, அதாவது வருகின்ற துன்பத்தினால் நாம் பாதிக்கப்பட்டு நம் முயற்சிகளை இழந்து விடக்கூடாது, தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது, தைரியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இடுக்கண் அழியாமை என்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் வைத்திருக்கிறார். இடுக்கண் என்றால் துன்பம். ஒருவன் ஒரு செயலை மேற்கொள்ளுகின்ற பொழுது பல்வேறு துன்பங்கள் வரலாம். ஒன்று, இந்த வீட்டு சூழ்நிலையால் துன்பங்கள் வரலாம், நண்பர்களால் வரலாம், பகைவர்களால் வரலாம், அல்லது வேறோ ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் கூட நமக்கு வரலாம். நம்முடைய உடல் நலத்தில் கூட சில பிரச்சனைகளால் வரலாம். பசி, தூக்கம், சோம்பல் இவைகளெல்லாம் கூட நாம் மேற்கொள்ளுகின்ற செயலுக்கு துன்பங்களை தரக்கூடியது. இதையெல்லாம் ஒருவன் பொருட்படுத்தாமல் நம்முடைய நண்பர்களாலே கூட சில சமயத்தில் தடங்கல்கள் வரும், அது நாம் மேற்கொண்ட செயலுக்கு துன்பம்தானே, தடைதானே. எனவே வருகின்ற துன்பங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன உறுதியோடு ஒருவன் உழைப்பானேயானால், செயல்பட்டானேயானால், நடைமுறை மேற்கொள்வானேயானால் அந்த மேற்கொண்ட செயலிலேயே அவன் வெற்றி பெறக்கூடும். அப்படி வெற்றி பெறுவதனால் அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிட்டதாக பொருள், நம்மிடம் விட்டு நீங்கிவிட்டதாக பொருள். துன்பத்திற்கே துன்பம் கொடுக்குறோம். நீ வந்து துன்பத்தை பொருட்படுத்தாமல் செயலை வெற்றிகரமாக மேற்கொண்டால் அதுக்கு என்ன பொருண்டார் வள்ளுவரே? துன்பத்துக்கே துன்பம் கொடுத்தவன்டா நீன்றார். எப்போ யார் ஒருவன் வருகின்ற துன்பங்களையெல்லாம் அதற்கெல்லாம் அஞ்சாமல் மன உறுதியோடு தான் மேற்கொண்ட செயலிலே தொடர்ந்து வெற்றி பெற்றால் அவனை அடைகின்ற துன்பங்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்தவன் ஆவார். இடும்பை என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு வள்ளுவர் இந்த குறளிலே விளையாடுகிறார். ஒரு சொல், அதே ஒரே பொருளில் ஒரு சொல், இடும்பை என்ற பொருள் துன்பம் என்ற பொருளில் பலமுறை இந்த குறளிலே வருகிறது. அப்படி வந்தால் அதற்கு சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று இலக்கணத்தில் சொல்லுவார்கள். அது இருக்கட்டும், இப்போ நம்ம குறளை பார்ப்போம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். என்ன பொருள்னா, இடும்பைக்கு தனக்கு வருகின்ற துன்பத்திற்கு, தன்னை வந்து அடைகின்ற துன்பத்திற்கு, அல்லது தன்னை தாக்குகின்ற, தன்னை வருத்துகின்ற துன்பத்திற்கு இடும்பைக்கு இடும்பை படாதவர், அந்த துன்பத்தினால் வருத்தப்படாதவர்கள், வருத்தப்படாமல் மன உறுதியோடு செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பவர்கள். எப்படி? தனக்கு வருகின்ற துன்பத்திற்கு ஆட்படாமல் அந்த துன்பத்திலிருந்து அதை தாங்கி கொண்டு செயலை விட்டு விடாமல், நாம் மேற்கொண்ட செயலை விட்டு விடாமல் யார் ஒருவன் முயற்சியாக ஈடுபட்டு அந்த செயலை முடித்து விடுகின்றானோ அப்பொழுது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், அவன் இடும்பைக்கு துன்பத்திற்கு இடும்பை படுப்பர். துன்பத்துக்கே மறுபடியும் துன்பத்தை கொடுத்துடலாம். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள், துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்கக்கூடியவன் யார்? துன்பத்தை கண்டு அஞ்சாமல் செயலை மேற்கொள்ளுகின்ற செயல்பாட்டாளன். தன்னை அடைகின்ற, தன்னை வருத்துகின்ற துன்பத்திற்கு ஆட்படாமல் அதை எதிர்கொண்டு தான் மேற்கொண்ட செயலிலே வெற்றிகரமாக செய்து முடிக்கிற ஒருவன் அவனை அடைந்த துன்பத்திற்கே துன்பத்தை தருகின்றவன் ஆவான். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு தன்னை வருத்துகின்ற துன்பத்திற்கு இடும்பைப்படாதவர், துன்பப்படாமல் வருந்தாமல் அந்த துன்பத்தை எதிர்கொள்கின்றவர்கள். இடும்பைக்கு தன்னை வருத்திய துன்பத்திற்கு இடும்பை படுப்பர், துன்பத்தை உண்டாக்குவார். யார்? எல்லாருக்கும் துன்பம் வரும். அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறை தான். இன்பமே வருமானமுக்கு துன்பமும் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்படி துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் மன உறுதியோடு நாம் மேற்கொண்ட செயலை
மேற்கொண்டு வெற்றியடைந்தோமானால் அப்படி துன்பம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும், அது ஓடிவிடும். ஏனென்றால் அந்த துன்பத்துக்கே துன்பத்தை நாம் கொடுத்தவர் ஆகிறோம். நாம் மேற்கொண்ட செயலினாலே துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்கின்றவர். ரொம்ப ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு எவ்வளோ ஆழமாக இந்த கருத்தை சொல்ல, ஒரே சொல்லு தான் பலமுறை பயின்று வருகிறது. ஆனால் ஒரு மிக அழகான ஒரு பொருளை இந்த சொல் நமக்கு உணர்த்துகிறது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். தன்னை வருத்துகின்ற துன்பத்திற்கு வருந்தாமல் செயலை மேற்கொள்ளுகின்றவர் தன்னை வருத்துகின்ற துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து அதை நீக்கிவிடுவார்கள். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இப்பொழுது இதனுடைய ஆங்கில மொழியாக்கத்தை பார்ப்போமா? டு கிவ் சாரோ டு சாரோ, ஹூ வென் அஃப்ளிக்டட் வித் சாரோ டு நாட் சஃபர் சாரோ. மீண்டும் வாசிக்கிறேன். டு கிவ் சாரோ டு சாரோ, டு கிவ் சாரோ டு சாரோ, ஹூ வென் அஃப்ளிக்டட் வித் சாரோ டு நாட் சஃபர் சாரோ. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.